ஹாய் ஹலோ கேப்டன் டிவி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்ட்ரீட் ஃபுட். இனி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டில் தான் இருக்கும். எஸ் பழவேற்காட்டில் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மதினா ஹோட்டலாக இருக்கும். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா புரோட்டாலாம் ஃபேமஸ் இருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மதினா ஹோட்டலில் வந்து டெய்லி சாப்பிட்றாங்கல்ல, எஸ் அவங்க தான் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அண்ணன் கேட்போம் இந்த ஹோட்டலை பற்றி. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே பேசலாம். சரிங்க சொல்லுங்கண்ணா. எப்படி நம்ம ஹோட்டலில் வந்து என்னென்ன ஃபேமஸ் எல்லாமே? பரோட்டா ஃபேமஸ், இட்லி ஃபேமஸ், சேர்வா நல்லா இருக்கும். சேர்வா புதுசாக ஒரு சட்னி தான் சேர்த்து தராங்க. புதினா சட்னி. புதினா சட்னி, ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள எல்லா ஹோட்டலையும் மாஸ்டர் வந்து ஜென்ஸாக இருப்பாங்க, அது ஆம்பளைங்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லாம் தாய்மார்களாக இருக்காங்க. இந்த அம்மா சொந்தமாக ஹோட்டலில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, இந்த அம்மா சொந்த முயற்சியில் வியாபாரம் பண்ணுறாங்க. டேஸ்ட் எப்படி? அதே டேஸ்ட் வந்து பக்கத்து வீட்டிலோட பக்கத்து ஹோட்டலோட இந்த ஹோட்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இந்த ஏரியாவில் உள்ள நிறைய பேர் வந்து இந்த இடத்துல சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஃபிஷர்மேன்ஸ், அந்த கடல் ஃபிஷர்மேனுங்கிற ஊர் மொத்தமே ஃபிஷர்மேன் தான். எல்லா ஃபிஷர்மேனும் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. எல்லா ஃபிஷர்மேன் கடலுக்கு போகிறாங்க, எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்க ஃபிஷர்மேன் இருந்தால எல்லாமே ஜென்ஸும் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா? நான் சுமார் ஒரு 10 வருஷம் தான் இங்கே இந்த ஊரில் தான் வேலை செய்கிறேன், டிரைவிங் பண்ணுறேன். 10 வருஷமா டெய்லி வந்து? ஆமாம். பரவாயில்லையாண்ணா, என்ன வேலை டிரைவிங்? நான் டிரைவிங் பண்ணுறேன். சூப்பர். உங்களுக்கு சொந்த ஊர் எங்கே? இங்கே தான். நம்மளது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஊர் உள்ளே இருக்கு. 4 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். டிரைவிங்கும் போது நீங்கள் நிறைய ஊருக்கெலாம் போவீங்களா? ஆமாம். இங்கே சம்திங் சாப்பாடு இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து வெளியூரில் போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும். அப்போ உங்களுக்கு எப்படின்னா அங்கத்தோட இங்கே டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட் அங்கே வராது. அங்கே வராது. ஆமாம். இது வரைக்கும் ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் வர எங்கேயுமே கிடையாது. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. என்ன 2 புரோட்டா போதுமா இல்லை 4 ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரு நாளைக்கு இங்கே வந்தேன்னா 7 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். சூப்பர்ண்ணா. ரேட்டு வந்து? ரேட்டு வந்து நார்மலான ரேட்டு தான். நார்மலான ரேட்டு, எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு மேலே தான் இருக்குது. சூப்பராக. சென்னை சிட்டிலாம் வந்து சாப்பிடுவோம். சிட்டிலாம் சாப்பிடுவோம், இருந்தாலும் இந்த டேஸ்ட்டு வராது. வரவே வராது. சரி, ஆனால் நீ சாப்பிட்ணா, நீ சாப்பிடாம நீ என்ன டேஸ்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ணன் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறாப்புல, ஏன்டா இவ்வளோ அழகாக புரோட்டா கையில் கொடுத்துட்டு என்ன சாப்பிட விடாமல் பேச விட்டுக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு இருந்ததுல? நம்ம வந்து உண்மை தான் பேசணும். ஐயோ உண்மையை தான் பேசுகிறோம். இந்த ஹோட்டலோட பெசலைட்டு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, மற்ற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்துலேயும் வந்து அஜினு மூட்டை வரலாம் சேர்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அஜினு மூட்டை எதுவுமே சேர்க்கிறது கிடையாது. அப்போ எனக்கு வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். லைவாக செஞ்சு லைவாக கொடுப்பாங்க. லைவாக செஞ்சு லைவாக கொடுப்போம். லைவாக ஒரு ஆம்லேட் வந்துருச்சு. நீங்கள் எத்தங்க நீங்கள் ஒரு கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. பார்த்தீங்களா அண்ணன், ரொம்ப பாசக்காரராக இருக்காப்புல. சரி, ரைட்டு சாப்பிட்றீங்களா? சரி, நான் சாப்பிட போட்டுமா? சாப்பிடுங்கண்ணா, என் காசுலேயே வாங்கி தருவேன். ஐயோ சேருவாங்க. என்னதான் அவங்க சொன்னாலும் நம்ம வந்து எப்போதுமே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லுவோம். ஸோ அதேமாரி தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணியிருக்கோம், அது வந்தவுடனே எப்படி இருக்குது அப்படிங்கிற டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழவர் காடு வந்து கேட்டாலே தெரியும் மதினா ஹோட்டல் எங்கே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, எல்லா ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஆண்களாக இருப்பாங்க. இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், சிங்க பெண்கள் மாரி புரோட்டா போடுறதும் ஒரு தாய்மார் தான். இங்கே வந்து அந்த இடத்துல கல்லால் நிற்கிறதும் ஒரு தாய்மார் தான். சர்வ் பண்ணுற ஒன்று தான் ஜென்ஸ், பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நம்ம சிட்டியில் கூட எனக்கு தெரிஞ்சு இதுமாரி இருக்கா இல்லை, பட் சிட்டியை தனி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன்
பழைய காட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மைனா ஹோட்டலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சாப்பாடு ஹோட்டல் எப்படி நீங்கள் அதை பார்த்துட்டு எல்லோரும் சொன்ன ரிவ்யூ மாரி நம்ம சொல்ல போகிறோமா இல்லை டிஃப்ரெண்டாக சொல்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பழைய காடு ஃபேமஸ் இந்த பரோட்டா வந்துடுச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிற சாப்பிட்டு பார்த்தலாம். நான் சொன்னேன் புதினா சட்னி, எஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேர்வா ப்ளஸ் புதினா சட்னி வச்சு தான் வைக்கிறாங்க. ரெண்டு காம்பினேஷன் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆயிரம் பேர் சொன்னால் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னு சொல்லுவோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து வேறு லெவலாக இருக்குங்க, அந்த சேர்வா ஸ்மெல்லு. அதுவும் எனக்கு பிடிச்ச புதினா சட்னி வேறு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சீரியஸாகவே வேறு லெவலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் சேர்வா ஒன்றி வைப்பாங்க. அந்த சேர்வாலையும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் கலப்பாங்க. பட் இந்த இடத்துல எதுவுமே என்ன சொல்லணும் புரியுதா, அஜினு மட்டும் கலக்கவே இல்லைங்க. இதெல்லாம் தாண்டி இந்த புதினா சட்னியோடு சேர்ந்து சாப்பிடும்போது வேறு லெவல் பிரித்து விட்டுடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா, அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு கிராமம் கேள்விப்பட்டீங்கன்னா, அந்த பழவேற்காடு வந்து மதீனா ஹோட்டல் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வந்து சாப்பிட்டு பாருங்கள், நான் என்ன ஃபீல் பண்ணோம் அதே ஃபீல் நீங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு புரோட்டாலும் சாப்பிடவே மாட்டீங்க. சாலிடாக ஒரு ஆறு புரோட்டா ஏழு புரோட்டா சாப்பிடுவீங்க. ஆம்லேட், ஆம்லேட்டும் வந்துட்டு இதையும் சேர்ந்து சாப்பிடுவோம். நல்லா அருமையாக பெப்பர்லாம் போட்டு வேறு லெவலில் ஆம்லேட்டு. ஆம்லேட் வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நமக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே சென்னை தானே லைட்டாக வந்துடும். வந்தீங்கன்னு வச்சிங்களேன், பழவேற்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா மதினா ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டல். ஆனால் இன்னொரு விஷயங்க, நீங்கள் காலம்பரே ஒரு ஆறுலேருந்து அந்த ஒம்பது மணிக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சாரி, ஸோ சாக் கிடையாது. ஸோ அதனால் காலம்பரே இந்த வாரத்தில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம பழவேற்காடு வந்தீங்கன்னா மதினா ஹோட்டல் இருக்கும். மதினா ஹோட்டல் வந்துச்சிங்களேன், அழகாக இருந்தது ஒரு ஹோட்டல் சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க. ஸோ இதேமாரி இன்னொரு இடத்துல உங்களிடம் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். டைம் ஆகுது, நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன்.